श्रीमान वेंकटनाथार्य कविता प्रियकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। भागवतर்களுடைய நியமனத்தின் பேரிலே இன்னையிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம், அதுல பாகவதர்கள்லாம் அனுபவிக்க போகக்கூடிய ரசமான விஷயங்களை பற்றி உபன்யாசம் செய்ய எம்பெருமான் நியமித்திருக்கா, ஆச்சாரியர்கள்லாம் நியமித்திருக்கா. அவளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு யதாமதி விஜயாபனம் பண்ண இருக்கின்றேன். அப்படியே எனக்கு இந்த பாகவதம் உபதேசம் பண்ணின்றது ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். கிருஷ்ண ஜெயந்தி ஒரு சமயம், ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு பெரியவர்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல கிருஷ்ணாவதார கட்டத்தை சேவிக்கிற வழக்கம், வாசிக்கிற வழக்கம். சுவாமி எழுந்தருள் இருந்தார் அந்த சமயத்துல, அப்படியே திருத்தனுப்புனரும் இருந்த ஒருத்தர் ஸ்லோகம் வாசிப்பா, சுவாமி அர்த்தம் சாதிப்ப. பவர் கட்டு கரண்ட் இல்லை இன்னைக்கு, ஆகையெல்லாம் சின்ன ஒரு ஆள் வழக்கை ஏத்திண்டு வாசிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம், நிர்பந்தம். அதுல அந்த வெளிச்சம் போராதுன்ற மாதிரி அடையன் திருத்தகப்பனார் நினைச்ச. அப்ப சுவாமி ஒரு சகஜ காருண்யத்தினால நீதான் வாசியண்டா என்று சொன்னார். அப்ப சொல்லச்சு, அடையனுக்கு உபதேசமே ஆலையே, நான் எப்படி வாசிக்கிறது, காத்தல இருந்து ஒன்னும் சாப்பிடலையோ இல்லையோ, இப்பதான் உபதேசம் பண்றேன் கேட்டுக்கோ என்றார். அப்ப உபதேசம் பண்ண, அதுக்கப்புறமா அதை சேவிச்சேன் நானு. இந்த பாகவதம்ன்றது இதுல இருந்தே ஏற்படுறது, இந்த கிரந்தம் இருந்திருக்க ஒண்ணுமே தெரியாதவன கூட அந்த உபதேசத்தினால நல்வழிப்படுத்துவதுன்றது இந்த கிரந்தத்துக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம். அதுதான் பாகவதத்தினுடைய விசேஷம். பாகவதத்துல சொல்லச்சு, நாம சில ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கிற வழக்கம். அதுக்கு முன்ன யாசம் வச கனத்தாரம் சக்தே பௌத்திரமகள் நகம் பராசரா ஸ்மஜம் வந்தே சுகதா சந்த பூனிதிம் அப்ரஷ்யாமா பிங்கஜட்டா பத்த கலாபகாம் சுர்தண்டி கிருஷ்ண மிருகத்வ பரிதானா சாட்சான் லோகான் பாவயமானா கவிமுக்கியா பாராசரியா பர்வத ரூபம் விவருணோத்து யம் பிரவ்ரஜந்த மனுபேதமுபேதகிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதீம் தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குரும் முனீனாம் ஸ்வசுக நிபுதசேதாஹ சத்யுதஸ்தான்யபாவஹாம் அன்யபாவஹாம் அப்யஜித அஜித ருசிரலீலா கிருஷ்ணதாரஸ்ததீரா ததீயம் வியதனுத கிருபயா யஸ்தத்வதீபம் புராணம் தம் அகில விருதினக்னம் வியாசசூனம் நமோ நமோஸ்மி யோகீந்திரஸ்ய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யோ விஷ்ணுராத மமோமுச்சதே தர்ம ப்ரோஜ்ஜித கைதமோத பரமோ நிர்மத்தராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து விஷதம் சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகதே கிம் வா பரைரீஸ்வர ஈஸ்வர சத்யோ ஹ்ருத்ய வருத்யதே த்ர க்ருதிபிஹி சுஸ்ரூஷிபிஹி தத்க்ஷணாத்
निगम तल्पं कल्पतरोर्गलितं फलं सुखमुकादमृत द्रव संमितं विपद भागवतं रतमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः श्रीमद्भागवतं पुराणमबलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहं जमे तदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञान विराग भक्ति सहितैः नैष्कर्म्यमाविष्कृतं शृण्वन्ने पठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् முக்கியமா பாகவதம்னு சொன்னாக்க கிருஷ்ணாவதாரத்தை பத்தி தான் சொல்றதுன்னு நாம நினைப்போம். ஆனா பெருமாளுடைய எல்லா அவதாரங்களை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்க. புராணங்கள்ல புராண ரத்னம்னு போற்றப்படுவது விஷ்ணு புராணம். அதே மாதிரி பாகவதம் ஈரான புராணம். இந்த அஷ்டாதசி புராணங்கள்ல கடைசி எல்லாம் சிறந்த புராணம் பாகவத புராணம். இந்த பாகவத புராணத்தின்தான் ரொம்ப ரசவத்தாக தான் இருக்கிறது. இது கடைசி புராணம்னு இருந்தாலும் கூட இதுல தான் மொத்தம் ஆழ்வார்கள்லாம் அப்படியே பாகவதத்துல ஈடுபட்டிருக்கான். இப்ப கூட பெருமாளுடைய இன்னொரு வடிவம் தான் பாகவதம்னே சொல்லலாம். பெருமாளே பாகவதமாகவே இருந்துருக்க என்று சொல்லலாம். வேத பிராச்சேதாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு சொல்ற வேதம், அதாவது வேதமே வால்மீகி பகவானுடைய ராமாயணமாக அவதரித்தது என்று சொல்ற அந்த மாதிரி பெருமாளே சாட்சாத் அண்ணனே பாகவதமாக இருந்துருக்க என்று சொல்ற இந்த நதிகள்லாம் விசேஷம், கங்கா நதி விசேஷமா சொல்லப்படுறது. பெருமாள்ல பெருமாள்ல அதாவது தேவர்கள்ல அச்சுதன் விசேஷமா சொல்ற அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க பாகவதர்கள்ல சிறந்தவனாக கருதப்படுபவர் சிவபெருமான். பரம பாகவதன்னு சொல்ற பாகவதன்னாக்க பகவானிடத்துல பிரீத்தி இருக்கிறவன், பகவானையே எப்பவும் நினைச்சுண்டு இருந்திருக்கிறவா அவர்கள்லாம் பாகவதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதுல சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல மூலமந்திர அதிகாரத்துல சொல்ற சர்வஜனான ஈஸ்வரனும் பரம பாகவதனான ஈஸ்வரனும் என்றெல்லாம் சொல்ற அவர் தான் சர்வஜன்னு சொல்லி சொல்ற பரம பாகவதன்னு சொல்லி சொல்ற இப்படி பரம பாகவதனாக இருந்திருக்கவர் பாகவதாளுக்குள்ள சிறந்தவர், விஷ்ணு பக்தாளுக்குள்ள சிறந்தவர் சிவபெருமான். அப்புறம் இதுக்கு பகவானா சண்டை போட்டுக்கிறாளே தவிர அவரிடத்துல வரைச்ச சிவபெருமானுக்கு அது கிடையாது, அவர் தான் பகவான். அதுல பாகவதம் முழுக்க சொல்றது என்ன, புராணங்கள்ல எது சிறந்ததாக இருந்திருக்குனாக்க இந்த பாகவதம் தான் என்பதை தெரியப்படுத்துற. இது மொத்தம் வேதாந்தார்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாந்தார்த்தத்தை தான் இது சொல்ற பாகவதத்துல வரத்து நமக்கு முக்கியமா மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மூணு விஷயம் நமக்கு வேணும், ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராக்கியம் வேணும். ஞானம்னு வரைச்சு ஸ்வரூப ஞானம், நம்ம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான உபாயத்தை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஞானம். பக்தி, பக்தி சப்தத்துக்கு நேரடியான அர்த்தம் என்னன்றது பார்க்கணும். நமக்கு பக்தின்றது நம்ம காட்டிலும் உயர்ந்தவர்கள், கௌரவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவாளிடத்துல நம்மளுடைய மனசுல தானா தோன்றக்கூடியதான ஒரு பிரீத்தி விசேஷம் இருக்க அதுக்குதான் பக்தின்னு பேரு. நம்ம குழந்தைன்ற வரைச்சே ஒரு பிரீத்தி ஏற்படுறது அதுக்கு பாசம்னு சொல்றோம், அன்புன்னு சொல்லி சொல்றோம். மனைவின் இடத்துல வரைச்சே அதுக்கு அதுவும் பிரீத்தி விசேஷம் தான், அதை காதல்னு சொல்றோம். மீதி ஏதோ சொத்துங்கள்னால அதை சொல்றோம் அதை. ஆனா நம்ம காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கிறவாளிடத்துல நமக்கு சுவாபாவிகமாகவே இயல்பாகவே வரக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம்தான் பக்தின்னு சொல்றது. இது பெருமாளிடத்துலதான் அந்த பக்தின்றது சம்பூர்ணமாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லா பிரகாரத்தினாலையும் நம்ம காட்டிலும் சிறந்தவராக தான் இருந்துட்டு இருக்கார் அவர். ஆகையால அவரிடத்துல நமக்கு பக்தின்றது தான் முக்கியம். நமக்கு அந்த பக்தியை பிரார்த்தனை பண்ணலாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வேற எதுவுமே பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளிடத்துல ஐகமான புருஷார்த்தங்கள், இது வேணும், அது வேணும், பணம் வேணும், காசு வேணும், வேலை வேணும், இதெல்லாம் கேட்க வேண்டாமா? நாம ரெண்டே ரெண்டு மாத்தம் கேட்கலாம் அப்படின்னு. பெருமாளிடத்துல பகவத் விஷயமான ஞானம்,
அவரிடத்துல பக்தி, இது ரெண்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். நமக்கு எப்பவும் இது ரெண்டும் வேணும், நமக்கு அந்த ஞானமும் பக்தியும் இருக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லியிருக்க. ஆகையால இந்த ஞானம் பக்தி வைராக்கியம் இது மூணும் வேணும். அதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டோம்னாக்க, விஷ்ணு புராணத்துல பார்த்தோம்னாக்க நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காரு. ஸ்ரீபாஷ்யத்துல பல இடங்கள்ல விஷ்ணு புராணங்கள் எடுத்து புராண கட்டம்னு சொல்லிட்டு விஷ்ணு புராண ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்க. ஆகையால அது புராணத்துல வரத்தே அது ஞானவர்தகமான புராணம். அது ராமாயணத்தை சேச்சமான போறோம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம்ன்னும் பக்தி வெள்ளம்னு சொல்ற ராமாயணத்துல அப்படியே பக்தி அப்படியே போறது. ராமனிடத்துல லக்ஷ்மணனுக்கு இருக்கிற பக்தி, பரதனுக்கு இருக்கிற பக்தி, பரதனிடத்துல சத்ருகனுக்கு இருக்கிற பக்தி, பாகவத பர்யந்தமாக இருக்கணும் பக்தின்றத தெரியப்படுத்துற. வெறும் பகவானிடத்துல மாத்திரம் பக்தி இருந்தா போறாது, பகவானிடத்துல நம்ம வைக்கிற பக்தி பாகவத பர்யந்தம் இருக்கணும்னெல்லாம் தெரியப்படுத்துறது. இது ராமாயணம் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம்னு பக்தியினுடைய பிரவாகமாக இருந்துருக்கு ராமாயணம்னு சொல்லி சொன்னார். மகாபாரதத்துல பார்த்தோம்னாக்க அதுல வைராக்கியம் வரும். என்ன எல்லாம் வந்து சண்டை கோசம் எல்லாம் போட்டு கட்டில இப்ப என்ன கீதா சாஸ்திரம் தானே பிரதானமாக இருந்திருக்கு. அப்ப கர்மண்யவாதிகாரத்தை மாபலேஷு கதாச்சனான் எல்லாம் சொல்லி அனபிதம்ஹித பலம், பலத்தை எதிர்நோக்காமல் நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற விஷயத்தை தெரியப்படுத்துறது இருந்துருக்க. இதுதான் மகாபாரதத்தினால வருது. அதனால தெரிஞ்சக்கூடிய வைராக்கியம்ன்றது நமக்கு வரும். இந்த பாகவதத்தை சேவிச்சோமானாக்க ஞானம் பக்தி வைராக்கியம் எல்லாம் வருமா, அதுதான் பாகவதத்துக்கு ஒரு விசேஷம். ஆகையால அதோட இல்லாத மீதி இப்ப எத்தனையோ புராணங்கள், 18 புராணங்கள் இருக்கு. அத்தனை புராணங்களை விட்டு பாகவதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பிபத பாகவத ரசம் என்று சொல்ற அந்த ரசவத்தாக இருந்துருக்கிறது. சுஷ்க பலத்துக்கும் ரசபலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, பழமே இருக்கு. அதுல ரசத்தோட இருந்ததுன்னாக்கா அந்த பலத்துக்கு விசேஷம், அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறதுக்கு ஒரு விசேஷமா இருக்கு. இது அனுபவியமாக இருந்துருக்கு, அனுபவிக்கிறதுக்கு சிறந்ததாக இருந்துருக்கு. அது போக போகதான் மகர்ஷியினுடைய சீசுக்திகளுடைய அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு ஆச்சாரியால் தான் கொடுக்கணும். இன்றைய தினத்துல வெறும் பூமிக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்ல போறேனே தவிர பாகவத விஷயத்துக்கே வரப்போறது இல்லை நான் இந்த இடத்துல. ஆகையால இதுல ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகளுக்கு கூட பெருமாளுடைய லீலைகளை கேட்டாங்கனாக்க அதுல வரைச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த காலத்துல சத்ய இது பாகவதம் கதை சொல்றாங்க, கிருஷ்ண ஜெயந்தினாக்க அந்த கண்ணன் கதை சொல்றாங்கனாக்க குட்டி குழந்தை 5 வயசு குழந்தையில இருந்து வந்து கையை கட்டிட்டு எதிர உக்காணுன்னு இருக்கும் கதை கேட்கறதுக்காக. இது என்ன, அது பாகவதம், அது வேற ஒண்ணும் இல்ல. கண்ணனே தான் அங்க எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க. ஆகையால கண்ணன் கதைன்னா எல்லா குழந்தைக்கும் அதுல ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது, எல்லாரும் கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆகையால பெருமாளுடைய லீலைகளை எல்லாம் சொல்றது, அந்த பெருமாளுடைய விபவங்களை சொல்றது, பெருமாளுடைய இயற்கையான நிலைய சொல்ற இதெல்லாம் சொல்லி சொல்லச்சே பார்த்தோம்னாக்க இந்த பாகவதத்தினுடைய ஒரு ரசம் இருந்துருக்க. இவாளுக்கு தான் பிடிக்கும் அவளுக்கு தான் பிடிக்கும்ன்றது இல்லாத எல்லாருக்கும் போக்கியமாக இருந்துருக்கிற ஒரு விஷயம், அதுதான் விசேஷம். வேதாந்தங்கள்லாம் இருக்கு, ஸ்ரீபாஷ்யம் சேவிக்கிறோம், சரதூஷணி சேவிக்கிறோம், இதெல்லாம் யாருக்கு எவ்வளவு பேரால புரிஞ்சுக்க முடியாது. அதுல சொல்லியிருக்கிற வேதாந்த விஷயங்கள்ல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ எல்லாரும் கொஞ்சம் 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 கிட்ட கிட்ட போனவாள் தானே தவிர, மொத்தமா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பாஷிகாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய அர்த்தத்தை மொத்தமா தெரிஞ்சின்றவாள்னு கேட்டாக்க ரொம்ப ரொம்ப குறவாதான் இருப்பா. அப்படி தெரிஞ்சின்றன்னு சொல்லி சொல்லிட்டாள்னாக்க அவளுக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம். அவிஜ்ஞாத்தம் விஜானதாம், விஜ்ஞாத்தம் அவிஜானதாம், ரகசிய திரைசாராட்சியம் பரம் பிரம்மாஸ்து மேகதீன்னு ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலேயே கூட அதனுடைய பெருமையை சொல்லிச்சே. அவிஜ்ஞாத்தம் விஜானதாம், விஜ்ஞாத்தம் அவிஜானதாம்னு சொல்லி சொல்ற. எனக்கு எல்லாம் தெரியும், இது தமிழும் சம்ஸ்கிருதமா தான் இருந்துருக்கு. நான் படிச்சு பார்த்தா எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும், தமிழ்லயும் நல்ல புலமை இருந்துருக்கு. நான் படிச்சு பார்த்தா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ இது எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்துல சாச்சிருக்கே, நமக்கு நாம எப்படி இதை தெரிஞ்சுக்க போறோம்னு நாம சில பேர் நினைச்சாள்னாக்க அவளுக்கு அது சுலபமாக புரிஞ்சு போயிடுமா. அந்த மாதிரிதான் பாகவதமும். பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சொல்லியிருக்கிற வேதாந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி புரிய போறது, எப்படி புரிய போறதுன்னு நினைச்சுட்டு இருந்தாக்க ஒண்ணுமே புரியாதுதான் போயிடும். அதாவது இல்ல, நான் நல்ல சாஸ்திரம்லாம் வாசிச்சுட்டேன் தானே,
எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும், பாகவதத்தை சேவிச்சேன்னா எனக்கு எல்லாம் ஏற்கனவே வேதாந்தம்லாம் தெரியும், இது பாகவதம் சேவிச்சா சுலபமா புரிஞ்சிடும்னா ஒண்ணுமே புரியாது. ஐயோ இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கே இது தெரியுமான்னா, நீ கண்ணனை தியானம் பண்ணினா போறோம். கோபியர்களுக்கெல்லாம் கண்ணன் எளிதாக கண்ணனை தெரிஞ்சுண்டா, அவன் மொத்த பேரும் தெரிஞ்சுண்டா, அவ எவ்வளவு வாசிச்சுட்டா, ஒண்ணுமே வாசிக்கல. ஒண்ணுமே வாசிக்காதவாள் இருந்தா கூட அவளுக்கும் தெரியும்படியாக அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணினவன் கண்ணன். அவன் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே தான் பாகவதமாகவும் இருந்துருக்க என்பதனால இந்த பாகவதத்துக்கு ஒரு ஏற்றம். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பாகவதத்தை சேவிக்கச்சே வேற எதை பத்தியுமே நம்மளுடைய எண்ணமே போகவே போகாது. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்தை நவாகம்னு சொல்லிட்டு ஒன்பது நாள் ஸ்ரீமத் ராமாயணம் பிரவச்சனாதிகள் பாராயணம் பண்றதுன்னு சொல்லுவா, அதே பாகவதம் வரைச்சே ஏழு நாள் பண்றதுன்னு இருக்கு. நம்ம பாரத தேசத்திலேயே கூட வடக்கெல்லாம் பாகவதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிராதான்யம் உண்டு. அடிக்கடி பாகவத சப்தாகம் பண்ணுவோம். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணா நம்மத்துல ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆறுதா பாகவத சப்தாகம் பண்ணுவோம். ருக்மணி கல்யாணத்தோட முடித்தோம். ஏழு நாள் யாரையானோ அந்த சப்தாகம் ஏழு நாள் பாகவதத்தை வாசிக்க சொல்லிட்டு அந்த அர்த்தங்கள் எல்லாம் சொல்ல சொல்லி உபன்யாசம் பண்ண சொல்லி கேட்டு, இப்படி எல்லாம் வடக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்துருக்கு. தெற்க அதை காட்டிலும் கொஞ்சம் குறவுதான் பாகவதத்துக்கு ஒரு பிரசித்தி. ஆனா இப்போ ரெண்டு இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே அந்த பாகவதம்ன்றது எல்லாராலையும் சேவிக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு விசேஷம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, அந்த பாகவதத்தை சேவிச்சோம்னாக்க அப்படியே நம்மளை ஈர்த்து பகவத் கதையிலேயே அந்த அந்த கதாமிருதத்தை பருகின்று இருக்கும் பொழுது வேற எதை பத்தியும் நினைக்க முடியாதபடி பண்ணிடும் என்பதனால சொல்ற. ஆகையால இந்த பாகவதம் எல்லாத்த காட்டிலும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாகவத ரசத்துல திளைத்த ஆழ்வார்கள் தான் தமிழ் பிரபந்தங்கள்ல தமிழ் பாசுரங்கள்னால நமக்கு கொடுத்துருக்கா இன்னைய தினத்துல. ஆகையால இந்த பாகவத உபன்யாசத்தை ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு யதாமதி நிகழ்த்த இருக்கின்றேன். இதுல என்ன ரீதியில சொல்லணும்னு அப்படியே ஆசைப்படுறேன்னாக்க, இது சப்தாகம்னு சொல்லி ஏழு நாள்ல முடிக்கிறதெல்லாம் நான் பண்ணல. என்ன அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு சாமர்த்தியம் இல்லை. அதோட அந்த பாகவதம் மூலம் வியாசருடையது, சுக்கரருடைய, சுக்கரர் சொன்னது, வியாசர் அதை எழுதினது, இப்படி இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இதுல எல்லாம் விசாரம் இருக்கு. இது சுக்கர எழுதினர பாகவதம், வியாசர எழுதினர பாகவதம்னா வியாசர தான் பண்ண பதினெட்டு புராணத்துக்குள்ள அந்தபுதமாகிட்டு அப்படினால. இப்ப கீதை அர்ஜுனன் சொல்லியிருக்க, அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணு, அது பெருமாளே சொன்னது, அது வியாசர எழுதினதா இல்ல கண்ணனே சொன்னதா எப்படி எதுனாக்க, அதே மாதிரிதான் மகாபாரதத்துக்குள்ள அந்தபுதமாயிடுச்சு. ஆகையால மகாபாரதம்ன்றது வேதவியாசராலே பண்ணப்பட்டது. அகையால கண்ணன் உபதேசம் பண்ணா கூட உபதேசம் பண்ணினத பட்டோலப்படுத்தினவர் அவர். தன்னுடைய குழந்தையா பையனாக இருந்தாலும் கூட சுகர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொன்ன கதைய வியாசர் எழுதினவர், பட்டோலப்படுத்தினவர். அதுதான் இது இந்த இடத்துல வரைச்சே. இப்ப வியாசர்கோ கன்யகா மகாபாரத கிருத்துனாக்க, வியாசர் தவிர வேற யார், பெருமாள் தவிர வேற யார் மகாபாரத கிருத்தாக ஆக முடியும்னா, பெருமாள் தான் வியாசரில் அனுப்பிரவேசம் பண்ணி மகாபாரதத்தை பண்ணர்னு சொல்ற. அதே வியாசர் தான் புராணங்கள் எல்லாம் பண்ண, அதே வியாசர் தான் இந்த புராணத்துல அந்தர்பூதமாக இருந்திருக்கிற இந்த பாகவதத்தையும் பண்ணர். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. பாகவதம் அவதரித்த கதை இது எல்லாத்தையும் பாகவதத்திலேயே சொல்ல போறேன். என்ன முதல் அத்தியாயத்துல, இரண்டாவது அத்தியாயம் பிரதம ஸ்கந்தத்திலேயே, இரண்டாவது அத்தியாயத்துல இது எந்தெந்த சன்னிவேசத்துல எப்படி எல்லாம் இந்த பாகவதம்ன்றது ஏன் தோன்றியது என்னன்றதெல்லாம் அதை சொல்ல போறேன். அதை அந்த இடத்துல பார்ப்போம். அதற்கு முன்பு பாகவத மகாத்மியத்தை பார்க்கணும். இந்த சௌனக மகர்ஷி இருந்தாராம். அஜ்ஞானத்தாந்த வித்வம்ச கோட்டிசோரிய சமப்பிரபா சூதாக்கியாகி கதாசாரம் மமகர்ண ரசாயனம். அந்த காலத்துலாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், யாகம் பண்ணாள்னாக்க நடுவில் நடுவில் கொஞ்சம் அவகாசம் வேணும். இதுல வரைச்சு எப்பவுமே சீரியஸா இருக்க முடியாது. அப்பப்ப கொஞ்சம் வியாயாமம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். அப்ப சீரியஸா பண்ணிட்டே இருந்தவனுக்கா மந்திரங்களை சொல்லிட்டு ஓடி ஓடிட்டு காரியம் பண்ணியிருந்தாக்கா அப்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
அந்த மத்திய ரிலாக்ஸேஷன் வரைச்சே அந்த சமயத்துல தான் சூத பௌராணிகள்னு பகவத் கதைகளை சொல்றவா இருப்பா. ஏன்னா யாகம் பண்றவா மொத்தம் பகவத் ஆராதனை ரூபமா தான் யாரும் யாகம் பண்ண போறான். யாருமே எனக்கு இந்த பணமும் இது வேணும் அது வேணும்ன்றதுக்கெல்லாம் பண்ண மாட்டான். இந்த யாகத்தினால பெருமாளை ஆராதிக்கிறேன் என்றுதான் பண்றான். அப்படி பண்ணச்சே பகவானுடைய குணங்கள், பகவானுடைய விபவங்கள், பகவானுடைய சேஷ்டித்தங்கள், அவர் பண்ண ஒரு ஆச்சரியமான செயல்கள் இதெல்லாம் கேட்டா கேட்டா ஒரு நடுவு நடுவுல ஒரு உற்சாகம் வந்துடும். அவளுக்கு மேல மேல பண்றதுக்கு சிரமம் தெரியாத இருக்கிறதுக்காக பண்றா. அந்த நைம்சாரணத்துல பெரிய ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கே நடுவுல வரைச்ச இதுக்கு என்ன சூத்த பௌராணிக்காள்னு சில பேர் இருப்பா. இவ வந்து இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கோசரமே இருப்பா. உபன்யாசம் பண்றதுக்கு என்ன சில பேர் இருக்கா மாதிரி அந்த காலத்துல இருந்தே சூத பௌராணிக்காள் பகவத் கதைகள்லாம் சொல்றதுக்கு இந்த பகவத் கதையை கேட்டாக்காலேயே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவரை பார்த்து கேட்கிற சூதாட்சாய கதாதாரம் நம்ம கர்மரசாயனம் காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியதா இருக்கு. சரி காதுக்கு இனிமையாக இருக்குன்னா எத்தனையோ பாட்டெல்லாம் இருந்துருக்கு, ஏதோ இருந்துருக்கு. எல்லாம் இந்த காலத்துல பசங்களுக்கு எல்லாம் காதுக்கு ஜூஸ் வேற ஏதோ கூச போடுற பாட்டெல்லாம் பார்த்தா கூட இதுதான் சந்தோஷமா இருக்குன்னு இதுகளும் சேர்ந்து எகிரி எகிரி குதிச்சும் கிடக்கிறதுகள். அது எப்படியோ அது காதுக்கு இனிமைன்றது வியக்திக்கு வியக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு வேறுபட்டு இருந்துருக்கும். அந்த மாதிரி இல்ல, எல்லாருக்குமே பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும் அப்படின்னா இது காதுக்கு இனிமையாக இருக்கிறது மாத்திரமில்ல, பக்தி ஞான விராகாப்தா விவேகோ வர்த்ததே மகானு மாயா மோக நிராசிச்ச வைஷ்ணவிஹி கிரியதே கதம். எல்லாம் விஷ்ணு பக்தாடா இருந்துருக்கா அவளுக்கெல்லாம் தானா வந்துடுறது. என்னென்ன வந்துடுறது? பெருமாளிடத்துல பக்தி வந்துடுறது, பெருமாள் விஷயமான ஞானம் வருது, பெருமாள் தவிர மீது எந்த விஷயத்திலையும் மீது எல்லா விஷயத்திலையும் வெறுப்பு வருது, வைராக்கியம் வருது. இது மூணும் வருதுன்றதுக்கு காரணம் இது எல்லாம் எதனால ஒரு விவேகம். இதெல்லாம் இதெல்லாம் நல்லதில்லை, இதெல்லாம் கெட்டதில்லை, இதெல்லாம் அல்பம், இதெல்லாம் அசாரம் என்கிற ஒரு எண்ணம் வருது. இப்படிப்பட்ட ஒரு விவேகத்தினாலதான் இந்த பகுத்தறியக்கூடிய சக்தி வருது. இது மாத்திரம் இல்ல, இதோட கூடவே மாயாமோக நிராசஸ்த வைஷ்ணவைகி கிரியதே கதம். மாயா மோகம் சில சிலங்கள்ல வரைச்சே மாய கண்ணம் மறைக்கும், எதிர இருக்கிறதே கூட நமக்கு சரியா தெரியாத போயிடும். நல்லது நன்னா தெரிஞ்சிடும், நன்னா பரீட்சையில எழுதியிருப்பான், இவன் நன்னா வாசி வந்து போயிருப்பான், இவனுடைய பிராரப்த விசேஷம் பாப்போம் என்ன பண்ணோம்னாக்க அந்த பரீட்சை எழுதச்சே இவனுக்கு தோணாத போயிடும். இதெல்லாம் தான் மாய. அந்த மாயையிலேருந்து விடுபடுறது இருந்துருக்க மாய மாயன்றதெல்லாம் இது கர்மா. இந்த கர்மபலத்திலிருந்து விடுபடுறதுன்றது சாதாரணம் இல்ல. பெருமாளிடத்துல பக்தி இருக்கிறவாள்லாம் சுலபமா போயிடுறாளு. அதுவும் இந்த கலியில என்ன இருக்கு, ஜீவர்கள்லாம் அசுரதாங்கதகான்ற அவள்லாம் மாத்திரம் எல்லாருமே ராட்சசம் மாதிரிதான் இருந்துருக்க. இவளுக்கெல்லாம் பெருமாளை அடையறதுக்கு என்ன வழி இருக்கு, என்ன சொல்லணும்னு நீ சொல்லுன்னு சொல்ற. பிரீதிஷவனக சித்தே தேஹ்யதோ வச்மின் விசாரியச சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயநாசனம் பக்தியோக வர்தனம் யச்ச கிருஷ்ண சந்தோஷகேதுகம் ததஹம் தே பிதாஸ்யாமி சாவதானதயா ஸ்ருணு. இந்த கலியுகத்துல வாஸ்தவம் தான் நீ சொல்றதெல்லாம் ரைட்டு. எல்லாருடைய புத்தி எல்லாம் விபரீதத்துல தான் போயிட்டு இருக்கு. இருந்தா கூட இந்த கலியுகத்துல நமக்கு ஒரு நல்லது உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்துருக்கு. பக்தியோக வர்தனம் எச்ச கிருஷ்ண சந்தோஷ கேத்துக்கும். பெருமாளுக்கு கண்ணனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, அவனிடத்துல பக்தியை வளர்ச்சி அடையக்கூடியது, அது அடைய செய்யக்கூடியது இருக்கு. அத்ததான் நான் சொல்றேன். நானு அதான் நான் கேளு, நீ ஸ்ரத்தையா கேளுன்னு. ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேண பாஷீதம் ஏதஸ்மாத பரிஞ்சித் மனசுத்தேன வித்யதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். என்ன அற்புதமான வார்த்தை சொல்ற பாருங்க. ஏதஸ்மாத் அபரங்கிஞ்சித் மனசுத்தேன வித்யதே அறுதிக்கிட்டு சொல்ற ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலவுக்கேரேன பாஷித்தம். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்றது இருந்துருக்கேன் சுகருடைய முகத்திலேருந்து உண்டானது, அதை காட்டிலும் சிறந்தது வேற எதுவுமே இல்லைன்னு. ஏதஸ்மாத் அபரங்கிஞ்சது மனசுத்தி, எதுக்காக அந்த பாகவதத்தை சேவிச்சமானாக்கா பாகவதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டமானாக்க பாகவதம் மூலமாக பகவத் குணங்களை நாம அனுபவிச்சமானாக்க பகவத் சேஷ்டித்தங்களை அனுபவிச்சமானாக்க இதுல இருந்து வரக்கூடிய வேதாந்த ஞானத்தினால நமக்கு சமுச்சயமான
ஒரு முக்தி பரியந்தமான ஒரு பலம் நமக்கு ஏற்பட போறது இத காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற ஒண்ணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு ஜென்மாந்தரே பவே புண்ணியம் ததா பாகவதம் லபேத் இந்த பாகவதத்தை சேவிக்கிறதுக்கு பாகவதத்தை கேட்கறதுக்கு பாகவதத்தை சொல்றதுக்கு உபன்யாசம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஜென்மாந்தரத்துல சுக்ருதம் பண்ணிருக்கணுமா ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணிருந்தாதான் இதை கேட்க முடியும்னு சொல்ற சுதா கும்பம் கிரகித்தேவ தேவாஸ்தத்ர சமாகமன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்ற பரீட்சித்து மகாராஜா அவருக்கு சுகர் உட்கார்ந்து இருக்கு எல்லாத்து கடைசி காலம் இந்த கதையெல்லாம் பின்னாடி சொல்ல போறோம் நானு அதையெல்லாம் விஸ்தாரம் சொல்லல இந்த ஏழு நாளைக்குள்ள அவருக்கு மிருதி ஏற்படும் இருந்த நாள்ல வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு பகவத் கதையே சொல்றேன்னு சுகர் எதிர வந்து உட்கார்ந்து இருக்கேனா அவர் உட்கார்ந்து இருக்கச்சு பரீட்சித்து மகாராஜா சுகமுகாத்தே பிரவர்த்தம் அந்த சுகருடைய முகத்திலேருந்து முகம்ன்றது வாக்குலேருந்து வரக்கூடியதாக இருக்கிற பாகவத ரசத்தை அமிர்தத்தை பருகுவதற்காக பரீட்சித்து மகாராஜா காத்துட்டு இருக்கு அப்போ சபையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்காராம் சபையில சுதா கம்பம் கிரகித்தேவ தேவாஸ்தத்ர சமாகமன் ஒரு பெரிய கலசம் அப்படியே ஒரு தங்க குடத்துல அப்படியே அமிர்தத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வராளாம் தேவர்கள் மொத்த பேரும் வந்தார் சுகம் நத்வா வதம் சர்வே சுகாரிய குதனா சுராக கதா சுதாம் பிரயச்சுவம் சுதாமி மாம் அங்கேருந்து நேரம் வரா சுகரை பார்த்து சேவிச்சு கேட்கிறானோ நீர் எம்பெருமானுடைய கதாசுதையும் சொல்ல போறே எம்பெருமானுடைய கதாசுதைன்றது முக்தி பரியந்தமான மோட்ச பரியந்தம் சீவைக்குண்டத்துல போய் பெருமாளுக்கு ஹாவுகான்னு சாமகானம் பண்ணி பிரம்மானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீர் சொல்ல போறே அவரை பார்த்து சொல்ற இதோ இந்த சுதை நான் வச்சுருக்கேன் நானு இந்த அமிர்தத்தை வச்சுருக்கேன் கலசபூர்வமா தங்க குடத்துல நான் அமிர்தம் வச்சுருக்கேன் இந்த அமிர்தம் மொத்தத்தையும் நீர் எடுத்துக்கும் நீ சொல்ற கதாசுதையை எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்றாள் அவள்லாம் சுகாரிய குசலாகனா தேவர்கள்லாம் தங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொள்றதுல ரொம்ப கெட்டிக்காராள்லாம் அவள்லாம் தான் எதனா யாரனா மனுஷாலாம் வந்தாங்க யாரனா தபசுயா இருந்தாங்க விசுவாமித்திரர் கெடுத்தவர் நாலு திக்கிலையும் போய் அவளுக்கெல்லாம் அவருடைய தபஸ் முடிக்க விட்டாத பண்றது ஊர் விசி அனுப்பிக்கிறது மேனக்கையை அனுப்பிக்கிறது இப்படி எல்லாம் பண்றது எல்லாம் அவ தாங்கள் எப்படி எப்படி தங்களுடைய காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி எல்லாம் சாதிக்கிறவர் அவன் அங்கேருந்து வந்தானா வந்து கேட்டானாம் ஏவம் வினிமயே தாத்தே சுதா ராஜா பிரபீயதாம் பிரபாஸ்யாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாமிருதம் இது ரெண்டும் மாத்திக்கலாம் இந்த சுதைய கணக்கு அமிர்தத்தை சாட்டன்னா பரீட்சித்து மகாராஜா நன்னா போயிச்சிருவேன் யார் வந்தாலும் ஒன்னா அவருக்கு ஒண்ணும் ஆகாது நாங்கள்லாம் பாகவத கதைய உண்மத்தை திருவாக்கில இருந்து கேட்டு நாங்கள்லாம் முக்தி கொடையிறோம் அப்படி பாக்குறேனா அந்த பரீட்சித்து மகாராஜாவும் பாக்குற இவர் சுகரும் பாக்குறேனா வசுதா கொகதா லோகே கொகாச்சா கொமணிர் மகானே பிரம்மராதோ விசாரியும் ததா சேவாஞ்சகாசாம் சிரிச்சேரா அதான் விசேஷம் இது சுதைய கொண்டு போய் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் பெருமாளுடைய கதாமிருத்தம் என்ன இந்த அமிர்தம் என்ன வசுதா கொகதா லோகே காச்சா கொமணிஹி மகான் ரத்னத்துக்கும் இரும்புக்கும் மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் கேட்டப்பா இது வெறும் ஆயுசதான் வர்த்தகம் ஆயுசதான் வளர்க்குமே தவிர நமக்கு மோட்சத்தையா கொடுக்கும் இந்த சுத அப்படி சிரிச்சுட்டு சொல்றாம் பிரம்மராதகான் அபக்தாஸ்தாச விஜய நததவு ச கதாமிருதம் அவள்லாம் உண்மையான பக்தாளா இல்லையா ஆகையில உனக்கு கிடையாது படான்ட்டேனான் அதுதான் சொல்றோம் ஸ்ரீமத் பாகவதே வார்த்தா சுராணாம் அபி துர்லபா அந்த பாகவத வார்த்தை இருந்துருக்கேன் இது தேவதைகளுக்கு கூட கிடைக்கிறது கஷ்டம் அப்பேற்பட்ட வார்த்தை நமக்கு ஆச்சாரியால் மூலமா ஆச்சாரிய கடாட்சம் இருந்ததுன்னாக்க அது மூலமாக நமக்கு பாகவத சிரவணம்ன்றது நமக்கு வரப்போறது இதனுடைய மகாத்மியத்தை எப்படி எப்படி எல்லாம் சொல்றதுன்றதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கேன் அது மகாத்மியத்தை தெரிஞ்சேண்டாதான் பிரவிற்த்தி எனத்துக்காக மகாத்மத்தை சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியத்துல ஈடுபடணும்னா அதனால வரக்கூடிய பலனை தெரிஞ்சுட்டாதான் அந்த காரியத்துல ஈடுபட முடியும் எஜயத்த சொர்க்க காமகான்னு சொல்லி சொல்ற யாகம் பண்ணோட எஜயத்தான்னு சொல்றான் இது விதி யாகம் பண்ணுன்னு சொல்றான் யாகம் பண்ணுன்னா என்னத்துக்குடா யாகம் பண்ணணும்னு கேட்டுட்டாதான் யாகம் பண்ணுவான் அது என்னத்துக்குன்னு தெரியாத போயிட்டுன்னா யாகமே பண்ண மாட்டான் சொர்க்கம் வரும்டா அதுக்கோசரம் பண்ணும் யாரெல்லாம் சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்களோ அப்ப யாகம் பண்ணுங்கன்னா இங்க சொர்க்க சப்தத்துல சில சமயங்கள்ல எடுத்து சாட்சாத்து சேவை குண்டத்தை கூட சொர்க்கம்னு சொல்லி சொல்றது
இப்போ ஒரு சமயம் பண்ற நாரதர் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் ஒரு சமயத்துல. அப்போ அங்கிருந்து நாலு ரிஷிகள் விசாலா ஏகதாகி விசாலாயாம் சத்வார ரிஷயோ மலாஹா சத்சங்கார்த்தம் சமயாதா ததுசு தத்ர நாரதம். இப்படி மனசுக்குள்ளேயே வேதனையோடு இருந்துட்டு இருக்கிற நாரதரை பார்த்து கேட்கிறேன், உமக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கே, நாங்கள்லாம் சாது சமாகமத்துக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கோம், உம்மோட பேசணும், உம்மோட வார்த்தாலாபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம், இப்ப நிறைய இப்படி வேதனைப்படுறாரு, என்னத்துக்கோசரம் இருக்கேன்னு அவரை பார்த்து கேட்கிறாளாம். அப்ப அவர் சொல்ற, அகம் து பிருத்திவீம் யாத்தகா ஜாதா சர்வோத்தமாமிதி. இந்த லோகத்துல பிருத்திவியில எந்தெந்த ஊர்லாம் விசேஷமான இடங்கள்னு சொல்ற இடங்கள்லாம் நான் போயிட்டேன், போயிட்டு போயிட்டு நான் வந்தேன்னு சொல்றேன். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, செவந்திகா, புரி, துவாரவதி, சைவ, பத்தைதே, முக்திதாயகன்னு சொல்றத, அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பண்ண, புஷ்கரஞ்ச பிரயாகிஞ்ச காசிஞ்ச கோதாவரியின் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம். நம்ம ஊரையும் உடல ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு வந்தேரான், சேதுபந்தனத்துக்கும் போயிட்டு வந்தேரான், திருவனைக்கும் போயிட்டு வந்தேரான், எல்லாம் போனேன்னா நாபஸ்யம் குத்திரதி சர்மா மன சந்தோஷகாரகம். இந்த கலியுகத்துல ஒரு இடத்துல கூட மனசுக்கு சந்தோஷம் உண்ட மாதிரி பண்ற காரியங்களை பண்றவா யாருமே எங்கள்ல தன்படல அப்படின்னா. ஊதரம் பரிணோ ஜீவாக வராகாக கூட்டபாஷிணாக மந்தாக சுமந்தமதையா மந்தபாக்யா உபதிருதாக. அவ வயசை ரொப்பிண்டு போறவாளாதான் இருந்தாளே தவிர யாரும் நல்லது பண்றவாளாவே தெரியல. எல்லாருக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்துட்டு இருக்கு. கூட்டபாஷினகான்னு சொல்ற, ஏதோ ஒண்ணு பண்ணோம், ஒருத்தன் நல்ல காரியம் பண்றேன்னு பண்றவனுக்கு கூட அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. தனக்கு மாத்திரம் ஒரு பிரசித்தி வரணும்ன்றதோ, இல்ல தன்னை கொண்டாடணும்னு டம்பத்துக்கோ, இல்ல எப்படியோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கு. ஒத்தட்டத்துல இல்ல கன்யா விக்கிரயணோ லோபாதே தம்பதி நான் செகல் கணம். கன்யா விக்கிரயணஹா அப்படின்னு சொல்றேன், பொண்ணு விக்கிரவாளாக இருந்துட்டு இருக்காங்க. பொண்ணு விக்கிரவாள்னாக்கா என்ன அர்த்தம், இவாளுக்கு இதுல சாஸ்திரம் என்ன பண்றதுன்னாக்க புருஷால் தான் அர்த்திச்சு கேட்கணும், வரப்பிரேஷணம்னு சொல்றது. கல்யாணத்துல உங்காத்துல பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணை என் பையனுக்கு பண்ணி கொடுங்கன்னு அவள்லாம் கேட்கணும். அப்புறம் இவாள்லாம் வந்து அதுல சந்தோஷப்பட்டு அவளுக்கு அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல திருப்தி இருந்துன்னாக்க நாங்க கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றது. அப்போ பிள்ளையாத்துக்காரா தான் முதல்ல வந்து கேட்கணும். இப்ப உள்டாவா இருந்துட்டு இருக்குது, இப்ப எல்லாம் பொண்ணாத்துக்காரா தான் கேட்கணும்ன்ற சொல்லிட்டு இருக்கு. அப்படி இல்ல, அப்படி வரச்சே சில சமயங்கள்ல என்ன பண்ணிடுறாள்லாம், கன்னிகைய வித்துறாளாம். கன்னிகைக்கு பிரியமான பர்த்தாவை பண்ணி வைக்கிறது இல்ல, பணத்தை வாங்கிட்டு கன்னிகைக்கு வித்துறவாளாக சில கன்னிகையை வித்துறவா இருக்கா. இப்படி தம்பதிகளுக்குள்ள பார்த்தோம்னா எல்லா சமயத்திலயுமே சந்துஷ்டி இருக்கிறது இல்ல, பல சமயங்கள்ல கருத்து வேறுபாடு வரதா இருந்துட்டு இருக்கு. இது என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே என்ன பண்றோம்னா சகதர்மச்சரீத எம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவான், உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்தோட தர்ம காரியங்களை பண்ணும்படியாக இவள் இருப்பாள்னு சீதா பிராட்டி சொல்றான். அதே வார்த்தையை சொல்லிதான் நாம ஒவ்வொரு நம்ம குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா எத்தனை கருத்து வேறுபாடு வருது இவா ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல கூட இப்படி இருந்துட்டு இருக்கு. ஆகையால எப்படி இருக்கு, ஜனபதாக சிவசூலா த்விஜாத்தையா எல்லாம் ரொம்ப மட்டமா இருந்துட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே ஒத்த இடத்துலயும் சுத்திட்டு வந்தேன் நானு, சுத்திட்டு வரச்சே யமுனா தட்டத்துல போய் பார்த்தேன். அங்க பார்த்தேன்னாக்க யமுனா தட்டமா பண்ணா எத்திர லீலா ஹரே ரூத்து தத்ராச்சரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தம்முனீஸ்வராக. அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுதான், அதை நீங்க எல்லாம் கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். என்ன நடந்ததுன்னு, ஏகாத்து தருணி எத்திர நிஷண்ணா கிண்ணமானசா விருத்தம் பதித்தும் பாஸ்வே நிசுகம் தாவசேதனும். ஒரு யுவதியாக ஒரு பெண் இருக்காளா, ரெண்டு பேர் பக்கத்துல வயசானவாளா, ரெண்டு பேர் கீழே விழுந்து கிடைக்கிறாளா, ரெண்டு பேர் சுஸ்ரூஷந்தி பிரபோதந்தி ருதத்தீச்ச தயோ புறஹா. அவ ரெண்டு பேருக்கும் சுசுரூஷ பண்றா, விசிறி விடுறா, இயந்திருக்கல. அவளுக்கு எத்தனை பணிவிட பண்ணாலும் இயந்திருக்கவே இல்லாம், எல்லாம் பக்கத்துலயும் யாரான வருவாளா, யாரான வருவாளா, காப்பாத்துவாளா, காப்பாத்துவாளான்னு பார்த்துட்டு இருக்காளாம். அங்கேருந்து பார்த்த உடனே இவர் வரையறான், மான் திருஷ்டா சோத்திதா பாலா விக்வலாச்சா பிரவீத்வகா,
நாரதர் போனேன் போன உடனே அங்கேருந்து அவர் சொன்னாலாம் அந்த குழந்தை வந்து சொன்னானா ஐயோ உண்மை பார்த்த உடனேயே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு மம பாக்கியம் யதாபாக்கியம் பவேத் பௌரி பவதோ தர்சனம் ததான் சாதுக்களை சேவிச்சோம்னாக்க மகான்களை சேவிச்சாலே எல்லா பாப்பமும் போயிடும் அப்படின்னு சொன்னான் அம்மா நீ யாருமா என்னத்துக்கு கேட்கிற என்னன்னே தெரியலையே எதனா விஷயத்த சொல்லுன்னா அகம் பக்தி ரீதி நான் தான் விஷ்ணு பக்தி இவா ரெண்டு பேரும் என்னுடைய பசங்க ஞானம் வைராக்கிய நாமானோ ஒத்தனுக்கு ஞானம்னு பேரு ஒத்தனுக்கு வைராக்கியம்னு பேரு இதெல்லாம் ரூபணம் விஷ்ணு பக்தியே ஒரு பெண் வடிவில் இருந்துருக்கா அவளுடைய பிள்ளைகளாக இருந்துருக்கிறவா ஞானம் வைராக்கியம் ரெண்டு பேரும் காலயோகேன்னு ஜர்ஜரோ ரொம்ப நாள் ஆயிட்ட அப்படின்னால அவள்லாம் எப்படி ஆயிட்டான்னா ஜர்ஜரோ வயசானவாளா ஆயிட்டான் நான் எல்லா இடத்துலயும் போயிட்டா எல்லாம் என்னுடைய சேவைக்காக இந்த கங்காதிகள்லாம் வந்தது இப்ப நான் மாத்திரம் இந்த யமுனா தீரத்துக்கு வந்த உடனே என்ன ஆயிட்டேன் நான் யுவதியாக ஆயிட்டேன் நானும் கல்வியா தானே இருந்திருக்கணும் என் பசங்கன்னு சொல்லத்தே அவள்லாம் கிழமா போயிட்டாள்னாக்கா பிருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனவ சுரூபிணி இந்த பிருந்தாவனம் கண்ணன் எழுந்தருளி இருந்த இடத்துக்கு வந்த உடனே தானா வந்துடுத்தான் அந்த விஷ்ணு பக்திக்கு யுவத்துவம் வந்துடுத்தான் அதுக்கு ஆகையால உயிருந்த அவள் வந்து என்ன ஆயிடுத்து இவா ரெண்டு பேரும் கழவாளா போயிட்டான் அங்கேயும் ஞானம் இல்ல வைராக்கியம் இல்லாததாக இருக்கு இப்ப நான் மாத்திரம் யுவதியா இருந்து என் பசங்கள்லாம் இப்படி கழவாளா இருந்து ஏந்திருக்க கூட மூச்சம் அடைஞ்சிட்டு ஏந்திருக்க கூட முடியாதபடியா இருந்தால்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அதுதான் வதயோக நிதே தீமன்னு காரணம் சாத்திர கிம்பவயத்து இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பாக்குறேன் ஒன்னும் எனக்கும் ஒன்னும் தெரியலையே பெருமாள் என்ன பண்ற பெருமாள் தான் இதெல்லாம் பண்ணணும்னு அப்போ அவர் ஒரு கணம் யோசனை பண்ணிட்டு சொன்னாராம் சிருணுஷ்வாவகிதா பாலே யுகோயம் தாருண கலிகி தேனலுப்தா சதாச்சாரா யோகமாக பார்த்தோம் இப்ப இது கலியுகம் வந்துடுத்து இந்த கலியுகத்துல ஞானமும் இல்லை வைராக்கியமும் இல்லை எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயத்துல ஞானமும் இல்லை எல்லாத்துக்கும் யாருக்கும் வைராக்கியமும் இல்லை இப்படி இருந்துருக்கு இகசந்தோ விஷயத்தி பிரகர்ஷந்தி அசாந்தவா சத்துக்கள்லாம் கஷ்டப்படுற அசாதுக்களாக இருந்துருக்கிறவள்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கேன் இதுதான் இந்த இடத்திற்கு ஆகையால அத்திரேமௌ கிராககா பாவான் ந ஜராமபி முஞ்சதா கிஞ்சித் ஆத்மசுகேன பிரசுப்தி மன்னியதே நயோ இப்ப என்ன பண்றது என்ன பக்தி சொல்ற கதம் பரீட்சிதா ராஜா ஸ்தாபிதோ சசிதிஹி இந்த கலி அவ்வளவுதானே இதனால வேற ஒன்றும் பண்ண முடியாதா என்ன பண்றது என்று சொன்ன அதுல சொல்லச்சு புத்திரஸ்ய உத்பாதனே தட்சா அதட்சா முக்தி சாதனே நகி வைஷ்ணவதா குத்திரன் சம்பிரதாய பரோத்தரான் எல்லா இடத்துலயும் அவ எல்லாரும் பசங்களை உற்பத்தி பண்றதுல வேணா கெட்டிக்காரர்களாக இருந்துருக்காளே தவிர யாரும் வந்து பக்தியை வர்த்தனம் பண்றதுக்கு யாரும் ஈடுபட்டவர்களாக இல்லை இதுதான் யுக தர்மம் வேற என்ன பண்றது என்றெல்லாம் சொல்லிட்டு வரையறான் ஈதி தத்வச்சனம் சுருத்தா இது நாரதரே ஒன்றும் சொல்லாத இப்படி இருந்துட்டு இருக்கிற என்ன பண்றதுன்னு கொஞ்சம் வேதனையோட அவ பாக்குறாளாம் அவளுக்கே ஆச்சரியமா போத்தான் சுரருஷி தும் ஹி தன்யோஸ்மி மத்பாகியன சமாகதா சாதுனாம் தரிசனம் லோகே சர்வ சித்தி பரம் சாது தரிசனம் இருந்துட்டு இருக்கு சர்வ சித்தியும் கொடுத்துரும் ஆகியால இப்ப நான் தான் சொல்றேன் என்ன பண்றதுன்னு ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளு இந்த பாகவதத்தை கேட்கும்படியான ஒரு நிலை வந்துடுத்துனாக்க விஷ்ணு பக்தியும் வளரும் அதே மாதிரி ஞானமும் வளரும் வைராக்கியமும் வளரும் இதை தெரிஞ்சின்றவனாக்க வேற ஒன்றும் இது கிடையாது இப்ப கலியுகம்னு நீங்கள்லாம் விசாரப்பட வேண்டாம் கலியுகத்திலயும் சில விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு ஆகையால இந்த சமயத்துல பாகவத பெருமாளுடைய கதையை கேட்டு அதன் மூலமாக பக்தியும் வளர்த்துண்டு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் வளரும்படியாக செய்யலாம் உன்னுடைய குழந்தைகளும் நல்லபடியா இருப்பான் என்று சொல்ற இப்படி பாகவத மகாத்மியத்துல முதல்ல சொல்ற இது பாகவத மகாத்மியத்துல ஒரு ரெண்டு அத்தியாயம் அது வந்து ஆறு அத்தியாயமும் நோய் இருந்துருக்கு அதுல அவ்வளவு சொல்லாட்டாலும் மொத்தம் சொல்லாட்டோ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு அத்தியாயத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் அதுக்கப்புறமா பாகவதம் மூலத்தை ஆரம்பிக்கணும்னு எண்ணம் ஆகையால இந்த முதல் அத்தியாயத்துல சொன்ன விஷயத்த சொல்றேன் அடுத்த உபன்யாசத்துல பாகவத மகாத்மியத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல சொன்ன விஷயங்களும்
அதுக்கப்புறமா பாகவதத்துல வரக்கூடிய வேதாந்த விஷயங்கள், பாகவத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய அனுபவம், ஆச்சாரியாளுடைய அனுபவம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம், இப்படி எல்லாத்தையுமே நாம யசாமதி அனுசந்திச்சு அண்ணனுடைய கட்டாட்சத்துக்கு நாம எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.